இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். புஷ்பம் பாபு என்கிறவங்க ஈரோடுல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 5 வருஷமா ஒரு இடம் விற்காம இருந்துச்சான், அதனால கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டாங்களாம். எவ்வளவோ ட்ரை பண்ணாங்களாம், அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்து திரும்ப வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழன் டிவியை நான் புதன்கிழமை காலைல 8:30 பார்த்தேன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் புரோக்ராம் போய் கொண்டு இருந்தது. அந்த கீழே கொடுக்கப்பட்ட அந்த போன் நம்பர்ல நான் அம்மாவோட ஜோமண்ணே கத்த என்ன ஆச்சரிய, ஒரே மாதத்துல ரொக்கத்துக்கு வித்து புல் பணமும் வரும்படி கத்தருக்க கட்டளையிட்டாரு. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எழுதியிருக்காங்க. சீக்கிர மத்தியாகத்தில் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த புரோக்ராம் வெளிவர நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்க காணிக்கினால இந்த ஊழியத்தை தாங்குங்கள். அதில் பங்காளர்களாக நீங்கள் மாறலாம். மாதம் 500 கொடுத்து உதவி செய்யலாம், இல்லை 1000 கொடுத்து உதவி செய்யலாம். இது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவோ இல்லை பேங்க் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஊழியம் அடுத்த மாதம் நடக்கும். சரியா, இந்த மாதமே நடக்காதுன்னு நான் நினச்சேன். அல்ல லோயா, ஆனால் ஓ வழி ஏ வழி இல்லை, ஓ நினைவு ஏ நினைவு இல்லை என்ற வார்த்தையின்படி எப்படியோ ஆண்டவர் தேவையை சந்தித்து வச்சிருக்கிறாரு. அலை லோயா, அலை லோயா. ஆகவே நீங்கள் உற்சாகமாய் கொடுக்குற விடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இதே டயத்துக்கு இந்த ஊழியம் நடக்கும் அப்படின்னா இல்லை, டயம் கூட மாறி கூட தமிழன் டிவியில் வர சான்ஸ் இருக்குது. அலையலோயா, தேங்க்யூ ஜீசர். தமிழன் டிவி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தாங்கி வர வேண்டுமானால் வார ஒரு முறை அலையலோயா நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களோட பேசுவார், ஏன்னா அந்த ஊழி எந்த லெவலில் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அலையலோயா, எங்களுக்கு ஒத்தாசவர் பருவதங்களே தான் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை மூவி உண்டாக்கின கத்தெடுத்து ஒத்தாசை வரும். ஆண்டவர் யார் உள்ளங்களை திறக்கிறாரோ, லீதியா உள்ளத்தை திறந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளத்தை திறந்தார். அலே லோய்யா, மனம் இருந்தால் இடம் உண்டு. அலே லோய்யா, தேங்க்யூ ஜீசர். அலே லோய்யா, இன்னவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, புரோஜனமாயிருச்சுன்னு சொல்கிறத விட, அந்த புரோஜனமாக இருப்பதற்கு எவ்வளவு ஆயிரங்கள் தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அலே லோய்யா, அலே லோய்யா, அலே லோய்யா, ரிகாஷவரவோ. ஒரே ஒரு வாழ்வு ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுங்கள், ஆண்டவருக்காக பிரயாசப்படுங்கள். அலே லோய்யா, அலே லோய்யா, நன்றி நன்றி. ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் ஒரு நல்ல பெயர் வாங்கணும். மனுஷர் தூத்துறவங்க தூத்துட்டோம், பிரச்சனை இல்லை, வாழ்த்துறவங்க வாழ்த்துட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? அலே லோய்யா, தேங்க்யூ ஜீஸ். இவள் தன்னால் என்றதை செய்தால் சொல்ல முடியுமா அவங்கள குறித்து, என்ன குறித்தும்? அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவதற்கு நீங்கள் நானும் பிரயாசப்படுவோம். இந்த ஊழியத்தை எழும்பி கட்டுவோம். கத்தர் அதுக்கேற்ற பலனை நம்ம குடும்பங்களை நம்ம சந்ததியை கட்டுவா. ஜோமனு வரலோ பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போட்டோம். 100 மடங்கு பலன் இந்த தேவ செய்தி கொண்டு வருவதாக ஆவியானவர் இறங்குவாராக. இயேசு நாமத்தி பிதாவே, ஆமென். தேவ செய்தியுடைய தலைப்பு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன் என்ன உரிமையாக, போல்டாக, என்ன உரிமை! என் தேவன் உங்களால் சொல்ல முடியுமா? என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் தொழுது கொள்கிற தேவன், நான் பின்பற்றுகிற தேவன், நான் கடைப்பிடிக்கிற தேவன், அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா? அலே லோய்யா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதான் செய்தியுடைய தலைப்பு. தேவனுடைய மகிமை வேறு, மனிதனுடைய மகிமை வேறு, உலகத்தின் மகிமை வேறு, பரலோகத்தின் மகிமை வேறு. அலே லோய்யா, அவருடைய மகிமை ஒன்றே நமக்கு போதுமானது. அவருடைய மகிமை உலகத்தை விட பெரியது, நாம் நேசிக்கிறதை விட பெரியது, நாம் நம்புகிற காரியங்களை விட அது பெரியது, நாம் நம்புகிற மனிதரை விட அது பெரியது, அளவிடவே முடியாது அவருடைய மகிமை, குளோரி. அவருடைய மகிமைக்கு ஈடாக நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. அலே லோய், அவர் ஒருவரே மகிமை புரிந்தினவர். அலே லோய்யா, மாட்சிமை நிறைந்தவர். என்னென்ன குறையோ அதையெல்லாம் நீங்கள் எழுதுங்க, பேப்பரில் எழுதி வச்சு தேவ சமூகத்தில் வைங்க.
ஜாய்ஸ் மேயர்மா எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை தேடின பொழுது பல காரியங்களுக்காக ஜோமணி கொண்டே வந்திருக்கிறார்கள், ஒன்றுமே நடக்கலையா? அவங்களுடைய சாட்சி கேட்டிருக்கேன் நான். அப்பொழுது அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த மாதிரி வாக்கு தத்தங்களை சங்கீதம் 34:10 இப்படி, எபேசியர் 3:20 1 பெதுரு 2:24 இப்படி நிறைய வாக்கு தத்தங்களை, 100 வாக்கு தத்தங்களை எழுதி வைத்து அவங்க என்னென்ன விண்ணப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கு தத்தங்களை எடுத்து எழுதி வச்சு ஜோம் பண்ணாங்களாம். ஒரு வருஷம் இப்போ ஜனவரியில் எழுதி வைக்கிறாங்க, ஒன்றாந்தேதி அடுத்த ஜனவரி வரும்போது பார்த்தா 70% மேலே அது நிறைவேறி இருந்ததாம். ஏனால் அவருடைய வாக்கு தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. வாக்கு தத்தம் பொய் சொல்லாது. அவர் தம்முடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுடையவராக இருக்கிறாராம். அவர் மனமாற ஒரு மனுப்புத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனுஷனோ அல்ல அல்ல. இங்கே நம்ம பார்க்குறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசு மூலம்தான் நமக்கு குறைவுகள் நிறைவாகும். ஏனெனில் உண்டானதொன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்காகவும் அதாவது இயேசுவுக்காகவும் அவருடைய மகிமைக்காகத்தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்த செய்தி பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பி சபை புறஜாதியிலிருந்து வந்த சபை தான். எபேசி சபை, தெசலோனிக்க சபை எல்லாமே புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். அங்கங்கே பவுல் போய் மிஷினரியாக போய் சபைகளை ஸ்தாபிக்கிறார். அந்த பிலிப்பி சபைக்கு தான் பவுல் எழுதுறாரு, உங்கள் குறையெல்லாம் வேற யார் மூலமாகவும் நிறைவாகாது, மனுஷனுடைய மகிமையினால் அல்ல, மனுஷனுடைய பெயர்னால் அல்ல, இல்லை இந்த குறிப்பிட்ட தேசத்தினுடைய நன்மையினால் அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய மகிமையினால் உங்கள் குறைவுகளை என்ன செய்வார், நிறைவாக்குவார். நிறையா குறைவுகள் இருந்தது, பயனால் சில சரீரத்தில், ஊழிய பாதையில், குடும்பத்தில், அதில் பிள்ளைகள் மத்தியில், போகிற இடங்களில், வேலை ஸ்தலங்களில், தொழிலில் பல குறைவுகளை சந்தித்தாங்க பிலிப்பி சனங்கள். அவங்களுக்கு எழுதுறாரு, உங்கள் குறையெல்லாம் என்ன குறையோ அதெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில் நான் நிறைவாக்குவார், ஆண்டவர் நிறைவாக்குவார். அவருக்குள்ளே உறுதியாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பிலிப்பி சபைக்கிட்டே சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டு கலங்குனாங்க. பிலிப்பி 4:4 எழுதப்பட்டிருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறாரு. அதே பிலிப்பிக்கு எழுதின அந்த பவுல் தான் சொல்கிறாரு, உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து மகிமைக்குள்ளே நிறைவாக்கப்படுன்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யம், அவர் ஒருவரே ஐஸ்வர்ய சம்பனர். ரோமர் 10:12 அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா, ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். உண்மையாக அவரை தொழுது கொள்கிறீங்களா? ஏன்னா வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, பூமியும் அதனுடைய குடிகளும் அதனுடைய நிறைவும் யாருடையது, கத்துடையது. பூமி கத்துடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறதாம். லோய்யா, சகல பொருட்களால் நிரம்பி இருக்கிறதாம். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளீங்களா, உங்கள் குறை நிறைவாகும். உங்கள் குறையெல்லாம் நிறைவாகுவதற்கு சரீரத்தில் குறையா, மனதில் குறையா, அல்ல லோய்யா, அல்ல பிறவிலேயே குறையா இருக்குதா, கவலைப்படாதீங்க. அல்ல லோய்யா, கிறிஸ்து இயேசு மகிமையில் அதை நிறைவாக்குவார். அல்ல லோய்யா, முன்னேறவே முடியலையா லைஃப்பில், அல்ல லோய்யா, கண் ஒருவேளை மங்களாக இருக்குதா பார்வை, அல்லது காது சரியாக கேட்கலையா, வாய் சரியாக பேச முடியலையா, குறைவாக இருக்குதா, அல்ல லோய்யா, நடக்க முடியலையா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே, அந்த குறைய கத்தை நிறைவாக்க விரும்புகிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், அவரை தொழுது உள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறாராம். எல்லாருக்கும் அல்ல, அவர் உண்மையாக தொழுதுறீங்களா, அவரை மட்டும் தொழுது கொள்கிறீங்களா, இல்லை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்தாங்க, ஆகாலும் வேணும், இயேசுவும் வேணும், உலகமும் வேணும், பரலோகமும் வேணும், மனுஷரும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஆண்டவரை தேடினா மனுஷ தெய்வம் நிச்சயம் வரும் நமக்கு. இங்கே நம்ம பார்க்குறோம், யார் யாருக்கெல்லாம் குறையில்லை அவரை தேடுவோருக்கு குறை வராது, மைமேல நிறைவாக்கப்படும் குறையெல்லாம். சங்கீதம் 34:10 அதை வாசிக்கிறோம். அதே போல் ரெண்டாவதாக சங்கீதம் 34:9, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையிறாது. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா, மனுஷருக்கு பயப்படுறீங்களா?
மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் என்ன செய்ய தீர்க்க ஆயுசை பெறுவோம். கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் ஞானத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். 128 சங்கீதம் அப்படிதான் எழுதப்பட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். குடும்பம் தலைக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சந்ததி மேல் ஆவி ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவார். கர்த்தருக்கு பயப்படணும் ரெண்டாவதாக, அப்பொழுது குறைகள் நிறைவாகும். மூணாவது, ஆண்டவரை விட்டு தூரமாக போகக்கூடாது. லூக்கா 15:14, அநேகர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாங்க. தொடர்ந்து ஆண்டவரை பிடிங்க. அங்கே கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு போனதுனால, ரெண்டு குமாரரில் மூத்த குமாரன் தகப்பனோடே இருக்கிறான், ஆனால் இளைய குமாரன் தனக்கு வேண்டிய பங்கெல்லாம் வாங்கிக்கொண்டு தூரமாக போயிட்டான். ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டீங்கன்னா குறைவுபட தொடங்குவீங்க. அன்றைக்கி கெட்டகுமாரன் குறைபட தொடங்கினான், பிறகு திரும்பி மனம் திரும்பி வர்றான். அவனை திரும்ப சேர்த்து கொண்டு அவனுக்கு வெகுபதியில் கொடுக்குறாரு. அதே போல் ஜபத்தை விட்டுருந்தீங்கன்னா, ஆண்டவரை தேர்தலை விட்டுருந்தீங்கன்னா பழையபடி இன்றைக்கு ஆரம்பிக்குங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அநேகருக்கு ஜெபிக்க முடியாமல் சாத்தான் போராட்டம் இருக்குது. அல்ல, அதுலேருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருவார். கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைவு வரும். அடுத்த குறை எப்படி வருதுன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லாதனால, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால குறைவு. யோவான் 2 அங்கே 3 நம்ம வாசிக்க முடியும், திராட்சரசம் குறைவுபட்டது. அல்லேலூயா. மரியாள் சொல்கிறார் திராட்சரசம் குறைவுன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அந்த பந்தி விசாரிப்புக்காரன், அந்த திருமணத்துக்கு சம்மந்தப்பட்டவன், உரிமையாளர் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவருடைய வார்த்தை நடக்கணும் விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையில் அவர் சொன்னபடி செஞ்சாங்க அந்த பந்தி விசாரிப்புக்காரன். தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு குறை இருக்காது. ஒரு வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு குறையே இருக்காது, கண்டிப்பாக குறை இருக்காது. 1 Thessalonians 3:10 விசுவாச குறைவு. விசுவாச குறைவுலேருந்து ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார். ஏன்னா விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு அவர் தம்முடைய மகிமையை அனுப்புகிறார். கர்த்தருக்கு பயந்து நடங்க, எந்த குறையில்லாமல் வாழ்வீங்க. அவரை தொழுது கொள்ளுங்க வாவியோடு உண்மையோடு, அப்போது பெரிய ஐஸ்வர்யங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஜெபத்தை விடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க இடைவிடாமல், அப்பொழுது உன் குறையெல்லாம் நிறைவாகும். தாழ்த்தி ஜெபமணி. பரலோக பிதாவே சொத்திரிக்கிறோம். அலேலூயா, அலேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் நிறைவாக்குவார். அலேலூயா. அரிக்கா தக்கா ராபா. உங்களிடத்துல எல்லாமே உண்டு ஆண்டவரே. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, எல்லா வித ஆசீர்வாதங்களும் இருக்குதுப்பா. ஆமேன் ஆண்டவர். அலையலோயா ரீகாதாகா ஊராபா ரீகாபா பாலாபா ராபா. அலையலோயாக சாபம், குடும்பத்தில் காரணமில்லாமல் இட்ட சாபம், அது இப்போது இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. அலையலோயா ரிகத்தாக்கா ராபா ரீகாபா பாலாபா. வர வேண்டிய சொத்து வரலை, ஒரே சண்டை சச்சரவாக கிடக்கு கூட பிறந்தவங்க மத்தியில். கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டியதை நியாயமாய் வரப்பண்ணுகிறார். அவருடைய மகிமை குறைவை நிறைவாக்குகிறது. அலையலோயா ரீகாதாக லாபா ராபா. கோர்ட்டில் 20 மேலே கேஸ் இருக்குது, 10 மேலே இருக்குது. அலையலோயா 30 மேலே இருக்குது. அலையலோயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஜட்ஜாகிய இயேசு அலையலோயா இந்த உலக ஜட்ஜுக்கு கட்டளையிடுகிறார். அலையலோயா. ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று சொல்கிறார். நீங்கள் நம்புவது அவராலே வரும். அலையலோயா. உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவே சுமையில் நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவதற்கு நன்றி. எல்லா துதிக்கனவும் எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால சுவாஸ்தோடு சொத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9487177765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி
சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172, மற்றும் 9443930850.